அதே மாதிரி இந்த சில நாத்த இலையினுடைய உறவு சில நாத்த இலையுடைய இலை மூம்பு எல்லாம் துத்தலமா இருக்கும். நம்ம பாருங்க தொழில் இருக்கு கரெக்டா அதை குறைச்சிட்டு வந்து கட்டி ஐயா விடுவோம் ஐயா விடுவோம். அழிவுத்த சொன்னா நாத்த இல்லை சார் இதை போய் எடுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். வில் ஒன்றும் அவங்க கொடுத்தாங்க நான் பிரிச்சு பார்க்கல எடுத்துட்டு வந்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கிட்டுங்க சுவாமி மேல போட வேண்டாம் பாதத்தில் போட்டுருங்க எடுத்துப்பா சுவாமி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நாம பறிக்கல. ரெண்டாவது உள்ளத்தை பறிக்கிறதுக்கு முன்னால 108 முறை ஒன்று நமச்சிவாயாக சொல்லியிருக்கணும். வில்வத்தை கட்டுறீங்கன்னா 108 முறை சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு வில்வத்தை எடுத்து இன்னொரு வில்வத்தை கீழே வச்சு நீங்கள் அதை குழச்சி போடலாம். 108 ஒன்று நமச்சிவாய் ஒன்று நமச்சிவாய் ஒன்று நமச்சிவாய் சார் அதுக்குள்ள நான் கட்டியே முடிச்சிருவேன் சார் அப்படின்னா அது பலன் அவ்வளோதான். இப்போ சிவராத்திரி எடுத்து நீங்கள் அப்படி கட்டுறீங்க ஒரு 10 தான் சார் கட்ட முடியும். ஆனா அதுக்கு அந்த வில்வத்திற்கான மகத்துவம் இருக்கு இல்லையா கோடி முழம் போனதை காட்டிலும் சிறப்பு. சிவராத்திரி அன்னைக்கு இது நடந்த நிகழ்வு நான் சொல்றேன். ஏன்னா அடியாறு தூவல் இருக்கக்கூடியவன் இறைவன். சிவராத்திரி அன்னைக்கு ஒரு அம்மா இதே மாதிரி கட்டினாங்க கட்டி 4 மணிக்கு கட்ட ஆரம்பிச்சவங்க 6 மணிக்கு கட்டி இதோ இவ்வளவு பெருசுதான் வில்வம் கட்டியிருக்காங்க. ஒரு முழம் கூட வந்து 6 முழம் கட்டியிருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு சுவாமி நந்தி இருக்கிற இடத்துல சுவாமி வில்வத்தாலும் அமைச்சிருப்பார். நீங்க வேணா வந்து பார்க்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கிற இடத்துலேருந்து சுவாமி போற வழியில் தான் வில்வம் அப்படின்னு கிடக்கும். அவ்வளோ கொட்டி கிடக்கும். இவ்வளோ கொட்டி இருக்கிற இடத்துல இந்த 6 முழம் வில்வத்தை எடுத்துட்டு போய் சுவாமிக்கு நான் சாப்பிடணும்னு இந்த அம்மா ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த அம்மா நான் இருக்கிற வரிசையில் ஒரு வார்த்தையை சொல்றாங்க சார் ஒவ்வொரு திருத்தலத்தையும் 108 முறை ஓன வச்சு வாயாக சொல்லி பறிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் கடந்த வருஷத்துலேருந்து நானே தண்ணீர் விட்டு வளர்த்த வில்வ மரம் இது. நானே ஏற்கனவே கூடாது வைத்திருந்தார்கள் தண்ணீர் விட்டு வளர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு திருத்தலத்தை பறிக்கின்ற போதும் 108 முறை ஓன வச்சு வாயை சொல்லி சொல்லி பறிச்சிருக்கேன். கட்டும் போதும் 108 முறை ஓன வச்சு வாயை ஓன வச்சு வாயால் சொல்லி கட்டியிருக்கேன். ஆனால் 6 முழம் தான் முடிஞ்சிருக்கு. இதை சுவாமிகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் சொல்லி நீங்களே கொண்டு போய் கொடுங்க இவ்வளோ சத்தையாக பண்ணியிருந்தீங்க நீங்களே கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு இந்த மாமா வந்து சிவாச்சாரியர் வந்து நிரம்ப பேர் நிறைய கொடுக்குறாங்க. மாலை கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க கடை கடை கடைன்னு வாங்கிட்டு அதோடு இந்த அம்மா கொடுத்த வில்வமும் பிரயாணிக்கணும். இப்போ இதோட பிரயாணத்தை நான் எங்கேருந்து சொல்கிறேன்னா நந்திய பெருமான்னு பேர் சொல்கிறேன். நந்திய பெருமான்கிட்ட உள்ள போகிறோம். இந்த வில்வம் 6 முழம் வில்வம் எல்லாம் பெரிய பெரிய மாலை வில்வ மாலை மல்லிகைப்பூ மாலை எல்லாம் பெருசு பெருசாக இருக்கு. அதில் இந்த தம்மா சின்னது ரொம்ப சின்னது 6 முழம் வந்து எங்க இருக்கும். ஆனால் இதுவும் அதோட சேர்ந்து பயணிக்கிறது. எனக்கு இந்த பெரிய மாலையிலெல்லாம் கவனம் செலுத்துகின்றவர்கள் இந்த சின்ன வில்வத்தை விட்டுடுவாங்க. அது எப்படி தான் கீழே விழுந்தோம் நம்ம இதை இந்த சிவாச்சாரியாக சொல்லணும். மாமா கீழே விழுந்தோம் விழுந்துட்டு பாருங்க அதை கொஞ்சம் சுவாமிகிட்ட பயன்போடு சொல்லணும். நான் இப்படி அந்த வில்வத்தையே பார்த்துருக்கேன். சிவனை கூட விட்டாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி இந்த அம்மா வில்வத்தை கொடுத்துருக்காங்க. இந்த வில்வம் என்ன இதோட ட்ராவல் என்ன அதை பார்க்கணும். அப்படியே வில்வத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த சிவாச்சாரியர் அப்படி கையில் எல்லா மாலையும் எடுத்துகிட்டு போகிறது எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு மாலையாக அப்படி சுவாமிகிட்ட அப்படி எடுத்து போட வர அந்த வில்வ மாலை என்னாச்சுன்னா கீழே விழுந்து நேராக லிங்கத்தினுடைய தலையில் விழுது. நேராக லிங்கத்தினுடைய தலையில் விழுந்து அப்படி வச்சா கூட அவ்வளோ அழகாக விழாதுங்க. அது அவ்வளோ அழகாக விழுது. அந்த விபூதி பட்டைக்கும் மேலே அழகாக அது வந்து விழுந்த உடனே அவர் அதை மட்டும் தொடவே இல்லை. மாலையெல்லாம் மேலே 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 சாத்தினார். அது அப்படியே இருந்தது. நீங்கள் எந்த சிவ வடிவத்திலேயும் ஏதாவது பூ சிறப்பாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது அடுத்த ஒரு தீபாவளி காட்டும்போது சிவா அடுத்த சிவாச்சாரியார் எடுத்து கொடுத்துருவாங்க. சரி அப்படி ஆகலான்னு பார்ப்போம். இந்த வில்வம் இப்போ விபூதி பட்டைக்கு மேலே இருக்கு பார்த்துட்டே இருக்கேன். எதனா ஆகுதுன்னா அது 2வது காலம் 12 மணிக்கு நடக்கும். சத்தியம் அப்படியே அடிக்கிறது இல்லை 2வது காலம் எல்லா பூக்களையும் எடுத்து எடுத்து கொடுத்தார்கள். அந்த விபூதி பட்டைக்கிட்ட இந்த வில்வத்தை யாருமே கண்டில்லை. நான் நினைச்சேன் சரி யாரும் கண்ட படல போதே நம்ம கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு. மாமா அந்த விபூதி பட்டைக்கிட்ட கொஞ்சம் விரும்பம் இருக்காது தரையா அப்படின்னு இல்லை அது அழகா இருக்கு அதனால வச்சுட்டேன் அப்படின்னு.
போயிட்டாரு. சரி வச்சாச்சு. ரெண்டாவது காலம் முடிஞ்சு மூன்றாவது காலம் அபிஷேகம் தான் அது. அதுக்கப்புறம் மாணவன் சாத்துவதற்கு அவ்வளவு இருக்கு. ஆனா அந்த சிவாச்சாரியார் மனதில் தோன்றியதோ இல்ல சிவனே வந்து செய்தாரோ தெரியாது. மூன்றாவது காலம் ஆரம்பிக்கிறது இந்த விபூதி பண்டைய போடுறாங்க, அந்த வில்வ மாலை அப்படியே இருக்கு. அபிஷேகம் தான் நடந்தது. அப்படி சத்தையா பூஜை பண்ணவர் ஒரு வாயிலாக நம்ம ஊர்க்கார்.
அவருக்கு முன்னால உட்கார்ந்தே நமக்கு சிரத்தா வரலைன்னா நமக்கு வேற எங்க போய் சிரத்தா வரும். மனக்கோயில்ல மனத்துல பூஜை பண்ணவர் பூசலா மனத்துல கோயில் கட்டி வழிபாடு செய்தவர். இவர் மனத்தளவில் பூசை செய்து வழிபாடு செய்தவர். அவர் ரொம்ப காரணம். அவருக்கு முன்னால உட்கார்ந்தே நமக்கு சிரத்தா வரலைன்னா நம்ம எங்க போய் சிரத்தையை கொண்டு வரோம். இந்த பக்தி செய்யாதவர் பக்கம் அசும்பாய் கழனி அலர் கயன் முதலோடு அடுத்து அறிந்து எடுத்தாவான் சும்மை விசும்பு தூப்பன போல் விரும்பிய பொருளி விடலையான் என வினைகளுமே. நெல்ல அடிச்சு தூக்குறாங்களா அது வானத்திலிருந்து மழை பொழிவது போல பொழிகிறதா அப்படி நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து விடுமா. அது அந்த திருமுறை மனதில் சொன்னா நம்முடைய வினைகள் நீங்கும் என சொல்லி ரெண்டு பாட்டுக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்கேன். அந்த அன்பர் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டு பாடலுக்கான விளக்கம் தான் சொல்லியிருக்கோம். இது மொத்தம் 11 பாடல். 11வது பாடத்தை சொல்லி நிறைவு செஞ்சிடுறேன். வாய்ந்த பாமாலை வாய் கவிழ் பாலை வானவர் வழிபடுவாரே. இந்த 10 பாடலையும் யார் சொல்றாங்களோ அவர்களை தேவர்கள் வழிபடுவார்கள். தேவர்கள் யாரை வழிபடுறாங்க? சிவபெருமான வழிபடுறாங்க. இந்த பதிகத்தை படிச்சா நம்மை தேவர்கள் வழிபடுவார்கள்னா என்ன அர்த்தம்? நாம சிவ தன்மையோடு ஆகிவிடுவோம் என்று பொருள். நாமே சிவமாயிட்டோம்னு வைங்க, நம்ம கிட்ட அன்பு நிறைஞ்சிடுச்சுன்னு பொருள், அருள் நிறைஞ்சிருக்குன்னு பொருள். இதை விட ஒரு சிறப்பு வேணுமா நமக்கு? இதுக்கப்புறம் பாவம் எப்படி நம்மை தொடரும்? பாவமே பற்றாது, நிச்சயமா புண்ணியம்தான் என்பதை சொல்லி அடுத்த பிரதோஷ தினத்தன்று நாம் திருக்கரவீதம் அப்படிங்கிற தரத்தை பற்றி சிந்திக்கிறோம். அது துயரம் படுகின்றவர்களே துயரங்களை விளக்கக்கூடிய தரம் திருக்கரவீதம். சுவாமி வந்து தன்னுடைய கரத்தால் துயரங்களை எல்லாம் துடைக்கிறாராம். யாரெல்லாம் துயரப்படுறாங்களோ அவங்களுடைய துயரத்தை தன்னுடைய கரத்தால் துடைக்கிறார். அதனால் அதுக்கு பேர் திருக்கரவீதம் அப்படின்னு. அது எனக்கு அதுக்கான அப்படி ஒரு பொருள் கொண்டுருக்கிறாங்க எனக்கு தெரியல. ஆனால் திருக்கரவீரம்ங்கிற பதிகத்தை படித்தா அந்த பதிகத்தை படித்தா துயரம் விலகும், இன்பம் அதிகமாக பெருகக்கூடிய தலம் திருக்கரவீரம். அதை அடுத்த பிரபோஷகத்தன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்பதை சொல்லி இதுகாரம் செல்படுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வால் நிறைந்திருக்க அருள்மிகு சுந்தர பிதாம்பிகை உடனாய அருள்மிகு வீடு அடக திருவருள் செய்ய வேண்டும் என்பதை வாழ்த்தாக சொல்லி உங்கள் இல்லத்தில் மங்களமான செயல்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கு அவருடைய சுந்தர பிதாம்பியை உடனாய அவருடைய குரு கடகம் திருமணம் செய்ய வேண்டும்ங்கிறத மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனையாக வைத்து இந்த சொற்பொழிவை செல்லப்படுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வாக நினைந்திருக்க இறைவன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இந்த பிரதோஷ சொற்பொழிவு முடித்தவுடனே ஒவ்வொரு பிரதோஷத்தோடும் அறிமுகம் பிரசித்தவருடைய நிறுவனத்துவார் திக்க ரவிச்சந்திரன் அவர்கள் பிரசாதம் வழங்கிறார். அவரோட சுப்பிரமணியன் அப்படின்னு ஒரு அன்பரும் இணைந்து அந்த பிரசாதத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரசாதம் வாங்கும்போது கொஞ்சம் கீழே சிந்தாமல், ஏன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அதை மிதிச்சு மிதிச்சு நம்ம வீட்டில் அப்படி பண்ணிடுவோமா? இப்போ நம்ம வீட்டில் பரிமாறுறதே கீழே சிந்தாமல் முடிஞ்ச வரைக்கும் அதை வாங்கி பயன்படுத்தி அதை வந்து குப்பை தொட்டியில் போடணும்னு ரொம்ப பணிவாக கேட்டுங்க. ஏன்னா திருக்கோயிலில் போடக்கூடிய அழுக்குகள்லாம் நம்ம வாழ்க்கையில் உழுந்துவோம். முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டவங்க எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், நான் தொண்டையெல்லாம் எடுத்து போய் வெளியில் போட்டுருவேன் சார் அப்படின்னு. வெளியில் இருக்கிற குப்பை தொட்டியில் போட்டுருவேன் சார், நான் கோயிலில் போட மாட்டேன் சார். உங்களை மாதிரி ஆள் தான் நான் தேடி இருக்கேன். சாப்பிட்ட தொண்டையும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டு குப்பை கூடையில் போய் போட்டுருங்க. இந்த இடத்துல குப்பை கூடையில் கூட கூட போட வேண்டாம். நேரம் எடுத்துகிட்டு போய் பிரசாதத்தை எடுத்து போய் வீட்டில் சாப்பிட்டு உங்கள் வீட்டு குப்பை கூடையில் அந்த தொண்டையை போட்டிங்கன்னா அது ரொம்ப மகிழ்வாக இருக்கும் என்பதை பணிவாக தெரிவித்து நீர் விட்டு மொழிகின்ற ஆரம்ப உடைகின்ற நிலம் ரொம்ப வளர்ந்து நிதி கொண்டு துணி கொண்டு வகை